கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறேன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னோட ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் ருட்டீனை வந்து ஷேர் பண்ணுறதுக்காக. ஸோ நான் நினச்சேன் இன்னைக்கு வீக்கெண்ட், இன்னைக்கு சாட்டர்டே, ஸோ இட்ஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் மீ டு ஷேர் திஸ் பிகாஸ் என்னோட வீக்கெண்ட் ஹேர் கேர் ருட்டீன் தான் வந்து இஸ் மை எக்ஸ்டென்சிவ் ஹேர் கேர் ருட்டீன் தட் கீப்ஸ் மை ஹேர் ஹெல்த்தி. அண்ட் அதோட வந்து என்னோட டெய்லி ஸ்கின் கேர் ருட்டீனை உங்க கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய் இட். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், so the first part of my weekend hair care routine is to oil my hair. Okay guys, so the first step of my weekend hair care routine is to oil my hair and now vandu in the rosemary oil oru varshama use pannit iruken. This is the brand that I use. Idu enak inga UK la vandu Amazon la kedaikudhu and it's pretty inexpensive, but enna porthu varaikum in the 1 year la enakku enoda hair growth vandu nariya difference therinjathu. Ippo na hair actually cut pannirken, but wedding time la it was at its maximum length and enak நல்ல ஹேர் க்ரோத் அண்ட் நல்ல லென்த்து அண்ட் நியூ ஹேர் க்ரோத் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஐ ரியலி ரெக்கமெண்ட் யூசிங் திஸ் இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் ஹேர் க்ரோத். அண்ட் முடி கொட்டுறதும் கொஞ்சம் கம்மியாச்சு, பட் அவ்வளோ எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலை, பட் க்ரோத் இன்னும் நிறையா இருந்ததுனால இட் ஃபெல்ட் லைக் மை ஹேர் வாஸ் மோர் திக்கப். அண்ட் இது வந்து நான் வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணுவேன், ஏன்னா அவ்வளோதான் டைம் இருக்குது. அண்ட் ஐ திங்க் வீக்லி ஒன்ஸ் ப்ராப்பராக பண்ணால் போதும்னு. அண்ட் யூஸ்வலாக வீக்லி ட்வைஸ் வந்து ஐ வாஷ் மை ஹேர். நிறையா ஐ டோன்ட் ட்ரை டு வாஷ் மை ஹேர் மோர் தென் தட் பிகாஸ் இட் ட்ரைஸ் அவுட் மை ஸ்கால்ப். ஸோ வீக்கெண்ட் வந்து ஐ டூ இட் வித் ஹேர் ஆயில், ஹேர் மாஸ்க், எவ்ரி திங். அண்ட் மிட் வீக் வந்து ஐ ஜஸ்ட் டூ நார்மல் ஹேர் வாஷ் வித் ஷாம்பு கண்டிஷனர். அவ்வளோதான். ஹேர் ஆயில் வந்து கன்வீனியண்ட்டாக ஒரு டிஸ்பென்சரோட வரும் இந்த மாதிரி. ஸோ இட்ஸ் ஈஸி டு டேக் இட் அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் நிறைய இடத்துல போடுறதுக்கு. ஹேர் நடு செக்ஷன்ஸ்லேயும் போட மறந்துடாதீங்க, ஹேருக்கு பின்னாடி அண்ட் கீழே பேஸ் ஆஃப் த ஹேர் கிட்டையும் போடுறது வந்து ஐ திங்க் நான் முன்னாடி நிறைய டைம்ஸ் அந்த ஸ்பேசஸை மறந்துருக்கேன். இந்த மாதிரி எல்லா செக்ஷன்லேயும் ஒரு ஒரு டியூப் ஃபுல் ஐ லைக் டு போட்டு அண்ட் கடைசியில் வந்து ஒரு டியூப் ஃபுல் கையில் இப்படி தேய்ச்சி என்ஸுக்கு மட்டும் ஐ போட்டு. ஆக்சுவலாக ரோஸ்மரி ஆயில் வந்து என்ஸுக்கு அவ்வளோ ஐ டோன்ட் திங்க் இட் ஹேஸ் மச் பெனிஃபிட்ஸ். உங்களுக்கு ட்ரை ஹேர் இருந்துச்சுன்னா நீங்கள் கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம், அது இன்னும் கொஞ்சம் ஹைட்ரேஷன் கொடுக்கும் முடிக்கு. பட் நான் வந்து இப்போ தான் முடி வெட்டினேன், ஸோ எனக்கு அவ்வளோ ட்ரை ஹேர்ஸ் பிரச்சனை இல்லை. ஸோ ஐ ஜஸ்ட் புட் ரோஸ்மரி ஆயில். ஸோ ஒன்ஸ் இதை போட்டதுக்கப்புறம் நான் கையிலே இப்படி மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes அட்லீஸ்ட் மசாஜ் பண்ணுவேன். இந்த மாதிரி இனிஷியல் கையில் மசாஜ் பண்ணது முடிச்சதுக்கப்புறம் ஐ ஹாவ் திஸ் டிவைஸ். இட்ஸ் லைக் நான் இதை வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இட்ஸ் அ பிளாஸ்டிக் ஹேண்டில் அண்ட் லைக் தீஸ் ரப்பர் ஸ்பைக்ஸ், தேர் வெரி ஃப்ளெக்சிபிள். அண்ட் இது வந்து இட்ஸ் டு ஹெல்ப் சர்க்குலேஷன் இன் த ஸ்கேல்ப். ஸோ நீங்கள் ஆயில் போட்டு இதை மசாஜ் பண்ணிங்கன்னா கீழே உள்ள பிளட் ஃப்ளோ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ஹேர் ஆயில் அப்சார்ப்ஷனும் பெட்டராக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுவும் ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ இது வந்து இப்படி நான் ஒரு ஒரு செக்ஷன்லேயும் இப்படி வச்சு ஐ ஜஸ்ட் மசாஜ் இட் லைக் திஸ். அண்ட் இது ரப்பர்னால வலிக்கவே வலிக்காது, இட்ஸ் லைக் அ நைஸ் ஜென்டில் ப்ரெஷர். அண்ட் சர்க்குலேஷன் ஸ்டிமுலேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நான் இந்த மாதிரி மசாஜிங் வந்து ஐ ஹவ் பீன் டூயிங் இட் ஒரு அட்லீஸ்ட் ட்வைஸ் அ வீக் ட்ரை பண்ணுவேன். ஒன்று வந்து ட்ரை மசாஜ் நார்மல் ஹேர் வாஷ் டேஸில், அண்ட் இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஆயில் போட்டு மசாஜ் பண்ணுவேன். இதை நான் வந்து ஒரு 1.5 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் ஐ ஃபீல் லைக் இட் ஹேஸ் ஷோன் வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் மை ஹேர் க்ரோத் அண்ட் ஆல்சோ ஹேர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு ஹேர் க்ரோத் வந்து நீங்கள் போடுற ஆயில்ஸ், ஹேரை நீங்கள் எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறீங்க, என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ ஹீட் யூஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் ஆர் இம்ப்ரூவ் ஹேர் க்ரோத். பட் இன்னொரு மேஜர் ஃபேக்டர் தட் நிறைய பேர் டோன்ட் திங்க் அபவுட் இஸ் த ஃபுட் தட் யூ ஈட். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஒரு 50% தான், நீங்கள் ஹேர் கேர் பண்ணுறது 50% தான். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, காய் அண்ட் ப்ரோட்டீன், இதெல்லாம் வந்து ஹேர் க்ரோத்துக்கு நல்ல, ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராசஸ் ஃபுட்ஸ், ப்ராசஸ் சுகர்ஸ் அதெல்லாம் வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு, ஆப்வியஸ்லி ஒரு எக்ஸ்ட்ரீமாக சாப்பிடவே கூடாதுன்னு சொல்கிற ஆள் நான்
கிடையாது, பிகாஸ் ஐ டூ லைக் மை டெசர்ட்ஸ் அண்ட் யூனோ ஸ்நாக்ஸ். பட் அது டே நம்ம டெய்லி லைஃப்பில் மினிமைஸ் பண்ணிக்கிட்டு இன்க்ரீஸ் இன் வெஜிடபிள்ஸ் அண்ட் குட் சோர்ஸஸ் ஆஃப் ப்ரோட்டீன், அதுவே வந்து இட் வில் ஹெல்ப் யூ மேசிவ்லி இன் யோர் ஹேர் க்ரோத். ஸோ அதுதான் பேசிஸ். அண்ட் இந்த மாதிரி ஹேர் ஆயிலிங், மசாஜிங் அண்ட் யூஸிங் குட் ப்ராடக்ட்ஸ் தட் சூட்டட் ஃபார் யோர் ஹேர், அது வந்து இஸ் அ அடிஷ்னல் போனஸ். அதெல்லாம் வந்து இஸ் டு பூஸ்ட் யோர் ஹேர் க்ரோத். பட் உங்கள் பேஸ் வந்து நம்ம நம்ம பாடிக்குள்ளே என்ன போடுறோமோ அதுதான் நம்மளுக்கு தெரியும். அண்ட் அண்ட் இன்னொன்று வந்து நம்ம ஹேர் ப்ரஷ் பண்ணும்போது, ஹேரை மசாஜ் பண்ணும்போது ஜென்ரலாக வந்து நம்ம ஹேர் வந்து வி வில் லூஸ் ஹேர் எவ்ரி டே. ஐ திங்க் நார்மல் அமௌண்ட் இஸ் 100 to 150 ஸ்ட்ராண்ட்ஸ் அ டே நினைக்கிறேன். ஐ எம் நாட் 100% ஷுர் ஆன் தட். பட் எவ்ரி டே யூ டூ லூஸ் ஹேர். வாண்ட் பி ரியலிஸ்டிக் ஆல்சோ, எனக்கும் ஹேர் ஃபால் இருக்குது, ஐ எம் ஷுர் எல்லாருக்கும் ஹேர் ஃபால் இருக்குது. அதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குறைக்க முடியுமோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தேடணுமே தவிர, ஒரு ரியலிஸ்டிக்காக வந்து நான் வந்து எனக்கு ஹேர் ஃபாலே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் மசாஜ் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் அப்படியே முடியை ஜென்டிலாக எடுத்து விட்டு எல்லா நாட்ஸையும் எடுத்து விட்டு கொண்ட மாதிரி போட்டுப்பேன். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் பி ரியலிஸ்டிக். பாருங்கள் எவ்வளோ முடி வந்திருக்குன்னு, இது சும்மா மசாஜ் பண்ணி எடுத்ததுனால. ஸோ இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் ஃபால்லாம் ஜாஸ்தியாக வருதுன்னா கவலைப்படாதீங்க, எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ உங்களுக்கு பெஸ்ட்டு ட்ரை பண்ண முடியுமோ உங்கள் ஹேர் நல்லா பார்த்துக்கோங்க. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் தனியாக மட்டும் எப்படி இல்லை, எவ்ரி ஒன் கோஸ் த்ரூ இட். ஸோ வில் ஜஸ்ட் ட்ரை டு பி த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் அவர் செல்ஃப். நிறைய பேர் ப்ரேடும் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுக்கு உங்கள் ப்ரெஃபரன்ஸ் தான், நீங்கள் எப்படியோ முடிய வந்து கட்டிப்பீங்கன்னு. ஆனால் எனக்கு வந்து மோஸ்ட்லி இந்த ஆயில்லாம் க்ளோத்ஸில் சோஃபாவில் அந்த மாதிரி படும்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் புட் இட் அப் இன் அ பன். அண்ட் இதை வந்து ஐ லீவ் இட் ஃபார் அட்லீஸ்ட் 2 to 3 ஹவர்ஸ் டு நைஸ்லி சோக் இன் அண்ட் த ஹேர் கெட் ஆல் த நியூட்ரியன்ஸ். ஓகே, ஸோ இட்ஸ் பின் அ ஃபியூ ஹவர்ஸ், மை ஹேர் இஸ் நைஸ்லி சேச்சுரேட்டட் வித் த ஆயில். ஸோ இப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். இப்போ ஆஃப் லேட்டாக நான் வந்து 3 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஹேர் வாஷுக்கு. ஒன்று வந்து இந்த கார்னியர் ஃப்ரெப்டஸ் பனானா ஷாம்பு. அண்ட் திஸ் சவுண்ட்ஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச், பட் ஆக்சுவலி இட் வாஸ் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் புட் மீ ஆன் டு திஸ். அண்ட் ஷி ஹேஸ் த சாஃப்டஸ்ட், லாங்கஸ்ட், திக்கஸ்ட் ஹேர் ஐ நோ. ஸோ பிகாஸ் ஷி ரெக்கமெண்டட் இட், ஐ வென்ட் ஃபார் திஸ். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஓலப்ளெக்ஸ், ரெட்கே, டிஃப்ரெண்ட் ப்ராண்ட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்தோ தே வர் குட், எனக்கு வந்து இந்த மாதிரி சாஃப்ட்னஸ் என் முடிக்கு வந்து வேறு எந்த ஷாம்பும் கொடுத்ததில்லை. அண்ட் இட்ஸ் சூப்பர் சூப்பர் அஃபோர்டபுள், ஸோ ட்ரஸ்ட் மீ அண்ட் ட்ரை இட். ஸோ இட்ஸ் திஸ் கார்னியர் ஃப்ரெக்டஸ் பனானா ஷாம்பு, இட்ஸ் கால் ஹேர் ஃபுட். அண்ட் அதோட ஹேர் மாஸ்க் தான் வந்து நான் கண்டிஷனராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இட்ஸ் ஆல்சோ கால் த பனானா ஃபுட் ஃப்ரம் கார்னியர் ஃப்ரெக்டஸ். ஸோ என்னோட நார்மல் ஷாம்பு கண்டிஷ்னர் நான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது, ட்வைஸ் எ வீக் இதை யூஸ் பண்ணுவேன். Once a week vandu I use my whey detox shampoo. Minnani vandu I used to use the whey normal shampoo conditioner also for thick hair, but since I shifted to this adha na nirthitan, but in the detox shampoo continue pandren. In the detox shampoo vandu namma hair la irukkira products like heat protector la gel ninga edhu potalum adha fulla scalp la irundhu adha appadi descale pandra mari or shampoo. It's very good for cleaning out your hair, cleansing your hair. Enak vandu oil podra days la enak idhu vandu use pandrathu romba pidikum. பட் இதை நான் ஒன்ஸ் அ வீக் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஆயிலிங் டேஸில், வீக்கெண்ட்ஸில் வந்து ஷாம்பு ரவுண்ட் வந்து இந்த டீடாக்ஸ் ஷாம்பூவில் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் ஹேரை வாஷ் பண்ணும்போது நான் வந்து என்னோடய நார்மல் கார்னியர் ஷாம்பு யூஸ் பண்ணுவேன். அண்ட் நார்மல் மிட் வீக் ஹேர் வாஷ் அப்போ ஐ டோன்ட் யூஸ் த டீடாக்ஸ் ஷாம்பு, ஐ ஜஸ்ட் யூஸ் தீஸ் டூ. திஸ் இஸ் த ப்ராடக்ட்ஸ் ஐ யூஸ் டு வாஷ் மை ஹேர். லெட்ஸ் கெட் இன் த ஷவர். குளிச்சாச்சு. ஃபார் எனி ஒன் ஹூ டென்ட் நோ, திஸ் இஸ் மை நேச்சுரல், ஐ ஹவ் வெரி வேவி கேர்லி ஹேர். இந்த மாதிரி ஸ்கூல்லேருந்தே வந்து ஐ ஹவ் பின் ப்ளோடரிங் மை ஹேர். அண்ட் ஆப்வியஸ்லி அட் ஒன் பாயிண்ட் ஐ வாஸ் யூஸிங் ஹேர் ட்ரையர்ஸ், தட்ஸ் நாட் குட் ஃபார் யூ, எக்ஸ்ட்ரீம் ஹீட், ஸ்ட்ரெயிட்னிங் அதெல்லாம். பட் இப்போ கொஞ்சம் ஐ நோ வாட்ஸ் குட் ஃபார் மை ஹேர். நான் ஸ்ட்ரெயிட்னிங்கே ஃபுல்லாக நிறுத்திட்டேன். ஹார்ட்லி எவர் ஐ யூஸ் மை ஸ்ட்ரெயிட். அண்ட் ஐ ஆல்சோ இன்வெஸ்டட் in a Dyson Airwrap.
And I know Dyson Airwraps, they can be super expensive and it's a lot of money. But நான் இந்த ஏர்அப் வாங்கி ரெண்டு வருஷம் ஆச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இட்ஸ் பின் ஒர்க்கிங். இட்ஸ் த ஒன்லி ஹேர் டூல் தட் ஐ நீட். ஐ யூஸ் இட் டூ டைம்ஸ் அ வீக், எவ்ரி வீக். ஸோ அண்ட் இட் இஸ் ஸோ மச் மோர் பெட்டர் ஃபார் யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் த ஹீட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் யுவர் ஹேர், கீப்பிங் யுவர் ஹேர் ஹெல்த்தி, ரெடியூசிங் ஹீட் டேமேஜ். ஸோ அதெல்லாம் பார்க்கும் போது ஐ வாஸ் ஏபிள் டு ஜஸ்டிஃபை இட். பட் ஐ எம் நாட் சேயிங் நீங்கள் வந்து ஹேரை நல்லா பார்த்துக்கணுன்னா நீங்கள் டைசர் வாங்கியே தான் ஆகணும், அப்படி கிடையாது. இதுதான் நான் பண்ணேன் அண்ட் இட் சீம் டு ஒர்க் ஃபார் மீ. யூ கேன் யூஸ் எனி ஹேர் ட்ரைங் டூல் தட் ஒர்க்ஸ் ஃபார் யூ. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ யூஸ் டூ ப்ராடக்ட்ஸ். ஒன் இஸ் த ஓலப்ளெக்ஸ் நம்பர் 6 பாண்ட் ஸ்மூதர். வந்து இட் ஹெல்ப்ஸ் டு ரிடியூஸ் ஃப்ரிஸ். இதை ஒரு லீவ் இன் கண்டிஷனர் மாதிரி தட் யூ கேன் புட் பிஃபோர் drying your hair and reduce frizz. எனக்கு ரொம்ப ஃப்ரிஸி ஹேர், ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், குளிச்சுட்டு வந்தோடனே எனக்கு இவ்வளோ ஃப்ரிஸ் ஆகிடும். இட் ஹேஸ் லாட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் தட் ஹெல்ப்ஸ் நரிஷ் அண்ட் மாய்ஸ்சரைஸ் த ஹேர் அண்ட் ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ் டு ப்ளோ ட்ரை த ஹேர் குவிக்லி. ஸோ உங்களுக்கு வந்து ஹீட்டில் முடி இருக்கிற டைம் கம்மியாகுது. அண்ட் இன்னொன்று, ஆப்வியஸ்லி ஹீட் ப்ரொடெக்டர். நீங்கள் எந்த ஹீட் ப்ரொடெக்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், வாட் எவர் ஒர்க்ஸ் ஃபார் யூ. ட்ரெஸ்மே எக்ஸ்ட்ரீம் ஹீட் ப்ரொடெக்டர் தான் யூஸ் பண்ணுவேன் அண்ட் ஐ ஜஸ்ட் ஸ்ப்ரேட் ஆல் ஓவர் மை ஹேர். ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸ் தான் பிஃபோர் ப்ளோ ட்ரைங் மை ஹேர் நான் யூஸ் பண்ணுறது. இதுதான் உங்களுக்கு தேவை, இவ்வளோ தான் தேவை ஃபுல் முடிக்கும். அண்ட் மோஸ்ட்லி எனக்கு வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கிற பார்ட்ஸ் ஃப்ரண்ட்டில் அண்ட் என்ஸில் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணிப்பேன். பட் உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபுல் ஹேர்லேயும் இப்படி போட்டுக்கோங்க அண்ட் நடுவுலையும் மறந்துடாதீங்க. அண்ட் இது போட்டதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஹீட் ப்ரொடெக்டரை அப்படியே ஃபுல் ஹேர்லேயும் ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன். ஸோ டைசனில் வந்து உங்களுக்கு ஃபியூ டிஃப்ரெண்ட் டூல்ஸ் வரும், கர்லிங் டூல்ஸ், ஸ்ட்ரைட்னிங் டூல்ஸ் அண்ட் ஜென்ரல் ஹேர் ட்ரையர் டூல்னு வரும். டைசன் வந்து பேசிக்லி இட்ஸ் எ ஸ்டைலிங் டூல். ஸோ இதோட பேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதுக்கு மேலே நீங்கள் என்ன ஸ்டைல் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதோட அட்டாச்மெண்ட் போட்டுக்கலாம். நார்மலி நான் வந்து எல்லா அட்டாச்மெண்ட்டும் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த ஹேர் ட்ரையர் அட்டாச்மெண்ட்டை ஃபஸ்ட்டு சும்மா ரஃப் ட்ரை ஒரு 90% அளவுக்கு ட்ரை பண்ணிப்பேன். ஒரு முக்கால்வாசி இது ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்களா, இப்போவே இந்த மாஃப் எஃபெக்ட் வந்துருச்சா. ஸோ ஒரு 90% இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் எனக்கு ப்ரிஃபர் டூல் வந்து இந்த ரவுண்ட் ப்ரஷ் தான். இது வந்து நல்லா முடியை வந்து ஸ்மூத்தாக்கி நல்லா வால்யூம் கொடுக்கும். பட் நிறைய டூல்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணணும் இல்லை ரஃபாக ட்ரை பண்ணணும்னா இந்த மாதிரி கோம் டூலிங் அண்ட் உங்களுக்கு கேர்ள்ஸ் வேணும்னா இந்த மாதிரி கேர்லிங் ராட்ஸ், அதனால நிறைய டூல்ஸ் இருக்குது. அண்ட் சம்டைம்ஸ் ஐ யூஸ் த கேர்ள்ஸ் நான் எங்கேயாச்சும் வெளியில் போகிறேன் அப்படின்னா. பட் ஜென்ரல் ஹவுஸ் ப்ளோ ட்ரை வீக்கு ரெடியாகிறதுக்கு எனக்கு இந்த டூலே போதுங்கிற மாதிரி தான் தெரியுது. முடி ஃபுல்லாக ப்ளோ ட்ரை பண்ணி முடிச்சாச்சு அண்ட் திஸ் இஸ் வாட் இட் லுக்ஸ் லைக். பர்ஃபெக்ட் கேர்ள்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ணல பிகாஸ் ஜென்ரல் வீக் தானே, இன்றைக்கி வந்து எதுவுமே எங்கேயும் வெளில போகல. ஸோ இது முடித்ததுக்கப்புறம் ஐ லைக் டு புட் திஸ் ஓலப்ளெக்ஸ் நம்பர் 7. இட்ஸ் த ஹேர் ஆயில், ஓலப்ளெக்ஸோட ரேஞ்ச்லேயே வந்து வர ஹேர் ஆயில் இது. அண்ட் இது அகேன் ஃப்ரிஸினஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கொஞ்சோண்டு தான் போடணும், ஹேர் ஆயிலியாக தெரியறது அளவுக்கு போட தேவையில்ல. ஸோ லிட்டரலாக நான் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் இந்த மாதிரி பண்ணி ஃபுல்லாக போட்டுட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் இன் த என்ஸ் அண்ட் ஒர்க் மை வே அப். இது போட்டாலே வந்து ஹேர் நல்லா ஷைனியாக உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் ஃப்ரிட்ஜும் வந்து டே டு டே ஃப்ரிட்ஜ் ஃபஸ்ட்டு 2-3 டேஸ்க்கு வந்து இது நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும் உங்களுக்கு ஃப்ரிட்ஜை கம்மி பண்ணுறதுக்கு. மோஸ்ட்லி நான் என்ஸில் தான் இதை கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் அண்ட் மிச்சம் இருக்கிற கொஞ்சோண்டு கையில் ரெசிடியூ இருக்கிறத மட்டும் ஃப்ரண்டில் போடுவேன், ஸோ தட் முடி வந்து ஆயிலியாக தெரியாது அப்படின்னு. அண்ட் தட் இஸ் த ஹேர் டன் அண்ட் ப்ளோ ட்ரைட். ஸோ அடுத்து வந்து நம்ம ஸ்கின் கேர்க்குள்ளே போகலாம். இது என்னோடய டெய்லி சார்ட் ஆஃப் டே டைம் ஸ்கின் கேர். இப்போ டே டைம் இருக்கிறதுனால நைட் டைமில் ஒரு ஸ்டெப் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு என்னோடய ஃபுல் ஸ்கின் கேர் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இஸ் மை ரெட் லைட் மாஸ்க். ஐ ஹவ் பின் யூஸிங் திஸ் சின்ஸ் இதனோட பர்த்டே போன வருஷத்துக்கு டிலன் பாட் இட் ஃபார் மீ, நான் கேட்டதுனால. அண்ட் ஐ ஹவ் பின் யூஸிங் இட் நான் ஸ்டாப் சின்ஸ் தென் அண்ட் த டெக்ஸ்சர் ஆஃப் மை ஸ்கின் இட்செல்ஃப் ஹஸ் சேஞ்ச்.
ஸ்கின்னே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஈவனாக இருக்கு. அண்ட் ஐம் ஃபீலிங் மச் மோர் ஹாப்பி இன் மை ஸ்கின். அண்ட் இது வந்து இட் பிரைட்டன்ஸ் யுவர் ஸ்கின், இட் இம்ப்ரூவ்ஸ் காலஜன் ப்ரொடக்ஷன். அண்ட் ஓவர் டைம் நீங்கள் வந்து ஓவர் த இயர்ஸ் இது யூஸ் பண்ணும்போது இட் இம்ப்ரூவ்ஸ் ஃபைன் ரைன்ஸ், ரிங்கிள்ஸ், ரெடியூசஸ் த அமௌண்ட் ஆஃப் ரிங்கிள்ஸ் தட் யூ கெட் வென் யூ ஓல்டர். ஸோ ரெட் லைட் இஸ் proven clinically to be very very good for your skin. So if anyone is looking for skin care that is there for long term treatments and unga long term benefits ku ulla skin care products la idu kandipa onnu. நான் வந்து கரண்ட் பாடின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிலேருந்து அவங்களோட ரெட் லைட் மாஸ்க் வாங்கியிருந்தேன் வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இதை வந்து டெய்லி யூஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வேணும்னா ஆக்சுவலாக நீங்கள் அட்லீஸ்ட் 4 times a week யூஸ் பண்ணணும். அண்ட் இதோட செல்ஃப் டைமரும் வருது, 10 நிமிஷம் செல்ஃப் டைமர் வருது. ஸோ நீங்கள் இது போட்டுட்டு 10 நிமிஷத்தில் எடுத்துடணும். ஸோ இட்ஸ் வெரி மினிமல் டைம். இது கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் வரும் உங்களுக்கு. இப்படி போட்டு பார்க்கறதுக்கு இது ரொம்ப ஸ்கேரியாக இருக்கும், பட் இப்படி போட்டு பின்னாடி வெல்க்ரோவில் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். அண்ட் யா, பேசிக்லி தட்ஸ் இட். அண்ட் இங்கே வர ஷேடோ ஆக்சுவலாக நிறைய நெக்குக்கும் போகும். ஸோ நெக்கில் உள்ள ரிங்கிள்ஸ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ யா, இதை வந்து போட்டுன்னு அப்படியே 10 minutes வச்சுருவேன். இது ஒன்ஸ் எ டே தான் நான் யூஸ் பண்ணுவேன். ரெட் லைட் மாஸ்க் யூஸ் பண்ணுறது முன்னாடி நான் ஷவர் பண்ணும்போதே என்னோடய ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். அண்ட் நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வந்து இந்த செரவே மாய்ஸ்சரைசிங் ஃபேஸ் வாஷ் தான். இப்போ வந்து டே டைம் ருட்டீனை பண்ணுறேன், பட் நைட் டைம் ருட்டீனில் சம் திங்ஸ் எதை இன்க்ளூட் இஸ், ஃபஸ்ட்டு நான் நைட் டைம் ருட்டீன் ஆரம்பிக்கும் போது என்னோடய ஆயில் கிளென்ஸ் தான் பண்ணுவேன். ஸோ டபுள் கிளென்சிங் எனக்கே ரீசெண்டாக தான் தெரிய வந்துச்சு தட் இட்ஸ் வெரி குட் ஃபார் யுவர் ஸ்கின். அண்ட் ஸ்கின்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ், மேக்கப் எல்லாமே வந்து முழுசாக அது டு பிரிங் இட் அவுட் யூ ஹாவ் டு டபுள் கிளென்ஸ். ஸோ ஐ ஹவ் பின் ட்ரைங் டு ட்ரை சம் கொரியன் ப்ராடக்ட்ஸ் பிகாஸ் ஐ ஹவ் த வெரி குட் ஃபார் யுவர் ஸ்கின். அதில் நான் ட்ரை பண்ண ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த அனுவா போ கண்ட்ரோலிங் கிளென்சிங் ஆயில். And it's been super effective and it's the best makeup remover ever used. Obviously, இது வந்து டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணும், பட் இது ஒரு பம்ப் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணும் ஒரு 2-3 minutes. நான் வந்து நைட் டைமில் ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் இதை, ஸோ தட் டே ஃபுல்லாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் அண்ட் மேக்கப் எல்லாமே வந்து வெளில எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ எனக்கு யூஸ் பண்ண தேவையில்லை, பட் நீங்கள் இது யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா 2 minutes இதை ட்ரை ஸ்கின்லேயே நல்லா மசாஜ் பண்ணி எடுத்து அப்புறம் வெறும் வாட்டர் அப்ளை பண்ணி இன்னும் ஒரு 1 minute கிளென்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு யூஸ் ஃபேஸ் வாஷ். ஐ லவ் தீஸ் 2 products டுகெதர். என்னோடய டோனருக்கு நான் இது ஆக்சுவலாக சென்னையில் தான் வாங்கினேன், இந்த பயோடெக் கியூகம்பர் டோனர். அண்ட் நான் நிறைய டோனர்ஸ் ட்ரை பண்ணியும் ஐ கீப் கோயிங் பேக் டு திஸ் ஒன். இதை வந்து நல்ல ஒரு காட்டன் பேடில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் விட்டு யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஜென்ட்லி வைப் யுவர் ஃபேஸ். இது எக்ஸஸ் இருக்கிற ஏதாவது சீபம் இல்லை ப்ராடக்ட்ஸ், வராத ப்ராடக்ட்ஸ் அண்ட் போர்ஸ்குள்ளே இருக்கிற சீபம் எல்லாமே வந்து இட் கிளியர்ஸ் இட் அவுட் அண்ட் உங்களுக்கு நல்ல போர் டைட்னிங் அண்ட் போர் கண்ட்ரோலிங் கொடுக்கும். எனிவே, step 3, தி ஆர்டினரி நைசினமைட் அண்ட் ஜிங்க். நைசினமைட் அண்ட் ஜிங்க் ஹெல்ப்ஸ் வித் கண்ட்ரோலிங் பிளமிஷஸ். எனக்கு ஆக்சுவலாக வந்து இப்போ லாங் டைம், ஆஃப்டர் அ லாங் லாங் டைம் என்னோட ஸ்கின்ல நிறைய பிரேக் அவுட்ஸ் வருது, பட் தேர்ஸ் அ வெரி குட் ரீசன் ஃபார் தட். நான் இப்போ ரீசெண்டாக ரெட்னால் ஆரம்பிச்சிருக்கேன் அண்ட் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன், பட் அதனால்தான் என்னோட பிரேக் அவுட்ஸ் வருது. ஸோ இது வந்து இஸ் த ஆர்டினரி கம்பெனியோட நைசினமைட் அண்ட் ஜிங்க். இட்ஸ் அ சீரம் தட் ஹெல்ப்ஸ் வித் டார்க் ஸ்பாட்ஸ், பிளமிஷஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் பிளமிஷஸ் ஆல்சோ. ஸோ உங்களுக்கு புது பிம்பிள்ஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யூ ஜஸ்ட் புட் 1 drop அண்ட் ஐ ஜஸ்ட் புட் ஆல் ஓவர் மை ஃபேஸ் ஜென்ட்லி லைக் திஸ். அண்ட் அது போட்டதுக்கப்புறம் இஸ் ஐ கிரீம், இந்த லேனேஜோட விட்டமின் சி ஐ கிரீம். ஐ டோன்ட் நோ இஃப் ஐம் சேயிங் த பிராண்ட் கரெக்ட்லி, பட் இதுதான் அந்த பிராண்ட். அண்ட் இது வந்து ஒரு விட்டமின் சி ஐ கிரீம். அண்ட் விட்டமின் சி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் ஜென்ரலாகவே உங்களுக்கு நிறைய பிரைட்னிங் கொடுக்கும். கொஞ்சோன்னு எடுத்துகிட்டு
இந்த அண்டர் ஐ அண்ட் ஓவர் ஐ ஏரியாஸில் மட்டும் நல்லா மசாஜ் பண்ணிப்பேன். அது முடித்ததுக்கப்புறம் இஸ் மை மாய்ஸ்சரைசர். ஸோ அட் திஸ் பாயிண்ட் நான் நைட் டைம் இருந்தால் நான் சொன்னேன்ல ரெட்டினால், நான் இப்போ தான் ரீசெண்டாக ரெட்டினால் ஆரம்பித்தேன். ரெட்டினால்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இட் இம்ப்ரூவ்ஸ் த ஸ்கின் சர்க்குலேஷன், இம்ப்ரூவ்ஸ் ஆக்னி ஸ்பாட்ஸ், ஸ்காரிங், பிக்மெண்டேஷன், அண்ட் உங்களுக்கு ஓவராலாக ப்ரொடக்ஷனே, ஸ்கின்னோட செல் ப்ரொடக்ஷனே வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ உள்ளே இருக்கிறதெல்லாம் அது வெளியில் ஃபஸ்ட்டு கொண்டாந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கின்னோட டெக்ஸ்சர் அண்ட் பிரைட்னஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். பட் இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து நான் ட்ரெட்னோவன் யூஸ் பண்ணுறேன், ட்ரெட்னோவன் க்ரீம். பட் நீங்கள் ரெட்டினால், ட்ரெட்னோவன் எது யூஸ் பண்ணாலும் இட் ஒர்க்ஸ் இன் அ சிமிலர் வே. பட் என்னோட டெர்மட்டாலஜிஸ்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணது ட்ரெட்னோவன் தான். இட் இஸ் அ ஸ்ட்ராங்கர் version of retinol is what I've been told. And initially நீங்கள் இது யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு டெஃபினட்டாக பிரேக் அவுட்ஸ் இருக்கும். 90% ஆஃப் விமன் அண்ட் மென் வந்து வில் எக்ஸ்பீரியன்ஸ் பிரேக் அவுட்ஸ் பிகாஸ் உங்கள் ஸ்கின்குள்ளே இருக்கிற அந்த கிளாக் போஸ், அந்த கிளாகினஸ் எல்லாமே அது வெளியில் கொண்டாந்துடும். ஸோ நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பிரேக் அவுட்ஸ் வரும். இது வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு மந்த் யூஸ் பண்ணும்போது எனக்கு இன்னும் ஜாஸ்தியாகவே இருந்தது. இது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டிருக்கு. எனிவே பிட்வீன் 2 to 6 months வரைக்கும் இந்த பிரேக்அவுட்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு தான் என் டாக்டர் எனக்கு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஸ்கின் வில் ஹாவ் அண்ட் கான்ஸ்டன்ட் க்ளோ அண்ட் டெக்ஸ்சர் அண்ட் பிக்மெண்டேஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட் டைம் இந்த ட்ரெட்னோவன் ஜேர்னியில் இருக்கேன். ஸோ இஃப் யூ கைஸ் வாண்ட் மோர் அப்டேட்ஸ் ஆன் தட் அண்ட் ஹவு இட் ஒர்க் ஆன் மீ, லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ். ஸோ நானும் வந்து எனக்கு தெரிஞ்சதையும் ஷேர் பண்ணுவேன். ஸோ நைட் டைமில் அகேன் நான் ட்ரெட்னோன் ஃபஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒன்ஸ் எ வீக் தான் போட்டுட்ருந்தேன். அப்புறம் ஒரு 2-3 weeks கழிச்சு ட்வைஸ் எ வீக் போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 weeks கழிச்சு இப்போ 3 times a week வந்திருக்கேன். இந்த மாதிரி தான் வந்து ஸ்லோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும். பிகாஸ் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் ப்ராடக்ட். நீங்கள் போடும்போதும் இவ்வளோண்டு சைஸ் தான் ஃபுல் மூஞ்சி அண்ட் நெக்குக்கும் அப்ளை பண்ணும். நான் இந்த மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது மை ரெக்கமெண்டேஷன் வில் ஆல்வேஸ் பி ப்ளீஸ் டாக் டு யர் டெர்மட்டாலஜிஸ்ட் ஆர் யர் டாக்டர் பிஃபோர் யூ ட்ரை இட். இட் ஹாஸ் அ லாட் ஆஃப் ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி. அதனால நான் நைட் டைம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். So back to the routine. At this point, night time, I would have used my Tretinoin. And Tretinoin use பண்ற டேஸ்ல I don't use any other active ingredients. So I would have not used my niacinamide Tretinoin use பண்ற nights-ல. And then கடைசியில் is moisturizer. The moisturizer I'll be using is the Kiehl's Ultra Facial Cream. Hydrated full day. And this gives you 24-hour coverage. So I was very happy when I found this. Because எனக்கு டே ஃபுல்லாக வந்து நல்ல ஹைட்ரேஷன் கொடுக்கும். அண்ட் யூ ஓன்லி ஹாவ் டு யூஸ் அ லிட்டில் பிட் அண்ட் இட் கோஸ் அ லாங் வே. கடைசியில் இஸ் சன்ஸ்க்ரீன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட்ஸ் ஆஃப் மை ஸ்கின் கேர் ரொட்டீன், ஷுட் பி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் எவ்ரி ஒன் ஸ்கின் கேர் ரொட்டீன். பிகாஸ் சன்ஸ்க்ரீன் தான் வந்து வில் ப்ரொடெக்ட் யுவர் ஸ்கின். அண்ட் யூஷுவலாக ஐ யூஸ் திஸ் கார்னியர் சென்சிட்டிவ் SPF 50 sunscreen. This is my day-to-day daily sunscreen that I use. But some days when I am traveling or I need to wear makeup on top of it, so enakku nalla thin base venona, I use this Bioderma SPF 50. இதுவும் இஸ் வெரி வெரி குட், வெரி குட் கவரேஜ். அண்ட் இட்ஸ் வெரி தின், உங்களுக்கு ஒரு லிக்விட் டெக்ஸ்டர் தான் வரும். நான் காமிக்கிறேன், இது இந்த மாதிரி லிக்விட் டெக்ஸ்டராக தான் வரும். இட்ஸ் வெரி லைட் கம்பேர்ட் டு திஸ். இது நல்லா திக்காக இருக்கும்போது இது பாருங்கள் உங்களுக்கு நல்லா தின்னாக வருது. ஸோ இது வந்து இந்த திக் சன்ஸ்க்ரீன் வந்து நான் போடும்போது இட் வில் லுக் ஒயிட். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த திக்கர் சன்ஸ்க்ரீன் வந்து இட் வில் லுக் ஒயிட் நீங்கள் போடும்போது, இந்த கார்னியர் விச் ஐ ஹவ் ரியலைஸ்ட். பட் அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஒயிட்னஸ் நல்லா அப்சர்வ் ஆகிடும். நான் வந்து உங்களுக்கு சும்மா காமிக்கிறதுக்காக இவ்வளோண்டு போட்டேன். பட் அவ்வளோலாம் பத்தாது. நீங்கள் நல்ல சன்ஸ்க்ரீன் வந்து 2 finger lengths ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஸோ ஐ ஜஸ்ட் லைக் டு டூ தட். அப்ளை ஆன் மை நெக், சென், ஃபேஸ் அண்ட் ஃபோர்ஹெட். ஸோ மசாஜ் பண்ணணும்னு பாருங்கள், உங்களுக்கு நல்லா அந்த ஒயிட் காஸ் குறைஞ்சிருச்சு. அது நார்மல் ஸ்கின் டோனாகவே ஆயிடுச்சு திரும்பி. ஸோ அது வெரி இனிஷியல் தான். அண்ட் எக்ஸஸாக இருக்கிறது அப்படியே நான் ஹேண்ட்ஸுக்கும் போட்டுப்பேன். பிகாஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் ஆல்சோ எக்ஸ்போஸ் டு சன் ஆல் த டைம். பட் அண்ட் இட்ஸ் ஆல்சோ சூப்பர் அஃபோர்டபுள். ஸோ நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு இட்ஸ் அ வெரி குட் சன்ஸ்க்ரீன்.
And that's it. That's my weekend hair care and skin care routine. And I hope you guys enjoyed this video. I hope it was useful for you. இதுல இருந்து நீங்க வந்து ஏதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சு இல்லைன்னா நீங்களும் வேற ஏதாச்சும் ஸ்கின் கேர் டிப்ஸ் வச்சிருந்தீங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்க. நானும் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறேன். Other than that, I hope you enjoyed this video and I'll see you in the next one. Bye!